श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இன்றைக்கு தேசிக சரித்திரமான ஆச்சாரிய சப்தசதி என்கிற காவியத்தினுடைய அடுத்த சம்பூட்டம் அடுத்த புஸ்தகத்தை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு திருவகீந்திரபுரத்திலே தேசிகன் என்பது. தேசிகன் தனக்கு விவாகம் ஆன பிறகு கிரகஸ்த தர்மானுஷ்டானத்தை ஆரம்பித்து காஞ்சிபுரத்திலே கர்மானுஷ்டான பரராக எழுந்தருளியிருந்த பொழுது அவருக்கு அவருடைய மாசுலர் கருட மந்திரத்தை உபதேசித்தார். தேசிகனுக்கு அப்பொழுது ஒரு ஆசை ஏற்பட்டது, மந்திரங்களிலே சித்தி பெறுவது என்பது மிகவும் நல்லதாயிற்றே, பகவத் பிரீத்தியும் ஏற்படும், அந்த மந்திரத்தினுடைய மகிமையினாலே நமக்கு நன்மைகளும் ஏற்படும் என்று கருதி மாசுலரான அப்புள்ளார் உபதேசித்த அந்த கருட மந்திரத்தை புரஸ்தரணம் பண்ண வேண்டும், அநேகாவிருத்தி ஜபம் பண்ண வேண்டும், அந்த மந்திரத்தின் மூலமாக தபஸ் பண்ண வேண்டும் என்று திருவள்ளம்பற்றினார். அதற்கு ஒரு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் பெருமாள் கோவிலில் இருந்து திருவகீந்திரபுரம் என்கிற க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார். திருவகீந்திரபுர க்ஷேத்திரமானது நதி, கோவில், மலை என்ற எல்லாவற்றாலேயும் பெருமை பெற்றது. பிரீணயிதும் விஷ்ணு ரசம் வேதமயம் தஸ்ய மந்திரமாவர்த்ய சுப கர்ம மர்ம வேதி வேதாந்தார்யோ ஹ்யஹீந்திரபுரமாப. இவருக்கு பெருமாள் கோவில் என்கிற காஞ்சிபுரமே கூட இவருடைய பிறந்த இடம் கூட மிகவும் உயர்ந்த திவ்ய தேசமாக புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்கையிலே இந்த மந்திர சித்திக்காக இவர் ஏன் வேறு ஊருக்கு போனார் என்றால், சுப கர்ம மர்ம வேதி முழுமையான உத்தரம் இதிலே இல்லை. மந்திர ஜபம் என்கிற சுப கர்மத்துக்கு எந்த மாதிரியிலும் சரிப்படும் என்கிற மர்மத்தை ரகசியத்தை உணர்ந்தவரானபடியினாலே அவர் விவிக்தமாக, விவிக்தம் என்றால் அதிக ஜன சந்தடி இல்லாமல் கும்பல் இல்லாத ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்றும், புண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்றும் பலவற்றை யோசித்து அவர் திருவகீந்திரபுரத்துக்கு வந்தார். என்னாம வைபவாத் பக்ஷீந்திரம் சந்நிதாபயிதுமிஷ்டே ஸ்ரீமானாத்ய புருஷ யத்ரேந்தே தேவநாயகாபிதயா. அந்த அகீந்திரபுரம் என்ற பெயரே கூட இவருடைய காரியத்துக்கு உகந்த பெயராக இருக்கிறது. இவருடைய காரியம் என்ன? பக்ஷீந்திரர் இருக்கிறாரே கருடர், அவரை தன் முன் சாட்சாத்காரம் பண்ண வேண்டும், பிரத்யக்ஷீகரிக்க வேண்டும் என்கிற விருப்பம். பக்ஷீந்திரத்தை வரவழைப்பதற்கு அகீந்திரபுரம் போவது பொருத்தமாயிருக்கும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அகீந்திரபுரத்திலே ஸ்ரீமான் ஸ்ரீயஸ்வதி ஆத்ய புருஷ பரமபுருஷன் தேவநாயகன் என்கிற திருநாமத்தோடு கூட விளங்கிக் கொண்டிருக்கிறான். அது அகீந்திரபுரமாயிருப்பதாலே அங்கே பக்ஷீந்திரனை சாட்சாத்கரிப்பது சுலபமாகும் என்று எண்ணி அந்த ஊருக்கு தேசிகன் எழுந்தருளினார்.
ஸ்ரீதேவநாயக பதாம்போருக பத்தாக்ரஹார ரமணீயம் எந்நகரம் கில பரிதை பரிதோ கருட நதீ மந்த மாருதஸ்சரதி. அந்த திருவேந்திபுரத்துல என்ன விசேஷம் என்றால், அக்ரஹாரம் மொத்தத்திலும் நிறைய தேவநாயக பக்தர்களே பெருமாளுடைய தொண்டர்களே நிரம்பி இருக்கிறார்கள். அந்த அக்ரஹாரமே ரமணீயமாக மிகவும் அழகான அக்ரஹாரமாக இருக்கிறது. அதற்கும் மேலாக அந்த நகரத்திலே கருட நதியிலிருந்து மந்த மாரூதம் தென்றல் காற்று மாதிரி ஒரு காற்று வீசுகிறது. அந்த நதிக்கு கருட நதி என்று பெயர் இருப்பது கூட இப்பொழுது தேசிகன் பண்ண போகிற அனுஷ்டிக்க போகிற தபஸுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இவர் கருட மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி கருடனை சாட்சாத்கரிப்பதற்காகத்தான் போகிறார். அதனாலே கருட நதி கரையிலே கருட நதியின் காற்றிலேயே அமர்ந்து கொண்டு கருட மந்திரத்தை ஆவர்த்தனம் பண்ணுவது உச்சிதம் என்று அவர் அங்கே போயிருக்கிறார். திருவேந்திபுரத்திலே நித்தியம் கருட நதியிலே ஸ்நானம் பண்ணுவார். தன்னுடைய ஆன்மீக காரியங்கள் சந்தியாவந்தனாதிகளை அங்கேயே முடித்துக் கொள்வார். பிறகு கோவிலுக்கு எழுந்தருள்வார். ஸ்ரீ தேவநாயகனுடைய திருவடி தாமரைகளை சேவிப்பார். அதற்கு பிறகு தேவநாதனுடைய அனுகிரகத்தோடு கூட இவர் தன்னுடைய மந்திராவிருத்தி ரூபமான தபஸை ஆரம்பித்தார். எந்த இடத்தில் என்றால், ஔஷத கிரிமதி ரூடஹ பிரஹ்லாத காரணம் தேவம் பிராணம் சீத்தம் தேசம் விவிக்தமஜ்ஞாசீ. அங்கிருந்து பக்கத்திலேயே இருக்கிற ஔஷதகிரி என்ற மலை மேலே ஏறி போனார். அங்கே ஒரு நரசிம்மர் சந்நிதி இருக்கிறது. பிரஹ்லாதனுக்கு ஆஹ்லாதத்தை கொடுத்த தேவன் அந்த நரசிம்மரை பிராணம் சீத்து வணங்கினார். நரசிம்மரை சேவித்து விட்டு அந்த இடத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்தார். அந்த இடம் இரண்டு விதத்தாலேயும் விவிக்தமாக இருந்தது. அதாவது ஜனசந்ததி இல்லாமல் ஏகாந்தமாக இருந்தது, பரிசுத்தமாகவும் இருந்தது. இவருக்கு இதுதான் தகுந்த இடம் தபஸ் பண்ணுவதற்கு என்று தோன்றியது. தத்ரைவ பர்வதாக்ரே பதகேந்திரம் சந்து தோஷ இஷுரேஷ ரம்யம் ஸ்தலமதிதஷ்டௌ அஸ்வத்சானோகச்சாயே. அந்த நரசிம்மர் சன்னதிக்கு அருகிலேயே அந்த ஔஷதகிரியினுடைய சிகரத்திலேயே இவர் கருடனை சந்தோஷப்படுத்துவதற்காக மந்திர ஜபத்தை ஆரம்பித்தார். அதற்கு ஒரு அழகான ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டார். அது எங்கே என்றால், அங்கு ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்தினுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டார் தன்னுடைய தபத்தை தபஸை புரிவதற்கு. உதகம் உபஸ்பிருஷ்ய குருஹு பிராணாநாயம்ய பக்ஷி ராஜமனாஹ மாதுல தத்தம் மந்திரம் சனகைராவர்த்தயாமாஸ. தபஸ் பண்றதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உதகம் உபஸ்பிருஷ்ய ஆகமனங்கள் பண்ணிக்கணும், பிராணாநாயம்ய பிராணாயாமம் என்கிற மூச்சுக்காற்று அபியாசத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சங்கல்பமும் பண்ணிக்கொள்ள வேண்டும். மனசு வாக்கு காயம் இந்த மூன்றாலேயும் அந்த தபஸை பண்ண வேண்டும். மனசாலே பண்ண வேண்டியது என்ன என்றால், பக்ஷிராஜமனாக கருடனையே மனசில் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மாதுலத மந்திரம் தன்னுடைய மாதுளரான அப்புள்ளார் கதைக்கு உபதேசித்த மந்திரம் இருக்கிறதே, மந்திரம் சின்ன மந்திரம் தான், அதை மெதுவாக நிறைய தடவையாக ஆவர்த்தி பண்ணி கொண்டே இருந்தார். மந்திர ஜபம் இதுதான் வாக்குக்கு வியாபாரம், மனசுக்கு தியானம் வியாபாரம், உடம்புக்கு என்ன வியாபாரம் என்றால்
ஆசமனம் பிராணாயாமம் சங்கல்பம் இத்தியாதிகள். பக்ஷா நில சந்தோஷித சுமுகோரகூஷண சுபர்ணோத ஸ்ரீராமானுஜ தர்சன விருத்தௌ புதுகீ புரோக்ஷ்ய சந்நியசித. இவருடைய மந்திர ஜபம் நியமங்களோடு கூட பக்தியோடு கூட அமைந்ததாலே சுலபத்திலேயே சித்தியை கொடுத்து விட்டது. கருடனுக்கு உகப்பு ஏற்பட்டு விட்டது. கருடனுக்கு பாம்புகள் எல்லாம் பூஷணங்களாக ஆபரணங்களாக இருக்கும். அந்த பாம்புகள் எல்லாம் காற்றை உணவாக கொள்ளும் என்று சொல்வது வழக்கம். இப்பொழுது கருடன் தேசகனுக்கு பிரத்யட்சமாவதற்காக ஆகாசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் இறக்கையை வீசி அடித்துக் கொண்டு வரும்பொழுது நிறைய காற்று எழும்புகிறது. அந்த காற்றுகள் எல்லாம் அவரே போட்டுக் கொண்டிருக்கிற பாம்பா ஆபரணமாகிற பாம்புகளுக்கு உணவாக ஆகிறது. அதனாலே நிறைய காற்று கிடைத்ததுனாலே அந்த பாம்புகளுக்கெல்லாம் சந்தோஷமும் அதிகமாகிறது. அவைகள் சுமூகமாக பாம்புகளை பார்த்தாலே சந்தோஷம் தெரியும், வெளியிலே முகத்தின் மூலமாக தெரியும்படியாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகளை ஆபரணங்களாக கொண்ட அந்த கருடரானவர் இவருக்கு முன்னே பிரத்யட்சமாக வந்து நின்றார். ஏன் கருடன் விரைவாக வந்துவிட்டார் என்றால், இந்த கருடனுக்கும் இந்த தேசிகனுக்கும் ஒரே குறிக்கோள் தான். அது என்ன குறிக்கோள் என்றால், ஸ்ரீ ராமானுஜர் என்கிற பகவத் பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயமானது உலகத்தை தழைக்க வேண்டும் என்கிற குறிக்கோள். அது ஏன் கருடனுக்கு அந்த குறிக்கோள் இருக்க வேண்டும் என்றால், அது நித்திய சூரிகள் எல்லாம் வந்து வளர்த்த சம்பிரதாயம் அது. அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் என்று மூன்று பேரை பிரதானமான நித்தியசூரிகளாக சொல்லுகிற வழக்கம். அதிலே விஸ்வக்சேனர் என்பவர் இந்த பரம்பரையிலே ஆச்சாரிய பரம்பரையிலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் அடுத்தவராக வந்து இந்த தரிசனத்தை சிறப்பிக்க பண்ணினார். அதிலே இன்னொருவரான அனந்தர் என்கிற ஆதிசேஷரானவர் தானே பகவத் ராமானுஜராக அவதரித்து இந்த தரிசனத்தை நிலைநாட்டினார். இப்பொழுது அனந்தராயிற்று விஷக்சேனராயிற்று, மீதி ஒருவர் மீதி அவர்தான் கருடர். கருடர் தன் பங்குக்கும் இந்த சம்பிரதாய வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ண வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிற சமயத்திலே தேசிகர் கருட மந்திரத்தை ஆவர்த்தனம் பண்ணினபடியினாலே இந்த தபஸ்விக்கு தேசிகருக்கு பிரத்யட்சமாவது மூலமாக இதே பெருமாளுடைய ஸ்ரீயப்பதியினுடைய ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்துக்கு கருடனும் தன்னாலானதை பண்ண வேண்டும் என்று தேசிகனுக்கு விரைவாக பிரத்யக்ஷமாகிவிட்டார். கார்த்தஸ்வர பூமிதரம் இவ கம்பீரா கிருதிம் சமுத்கீர்ணம் பாலாருண சச்சாயம் ஜயஜாதிகஜா புரஸ்தல உதீதம். அந்த கருடன் எப்படி இருந்தார் வந்தார் என்றால், ஒரு மேரு மலையே நகர்ந்து வருவது போல. மேரு மலை என்பது மலையானபடியினாலே அச்சலம் நகராது, ஆனால் இல்லாத பொருளே உபமா சொல்கிறான். மேரு வந்து தன்னுடைய ஒரு சிகரத்தை ஒரு பகுதியை நீ ஆகாசத்திலே பறந்து போ என்று சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது கருடன் ஆகாசத்திலே வந்தது. இளம் சூரியனுக்கு எந்த நிறம் இருக்குமோ அந்த நிறம் அந்த கருடனுக்கு இருந்தது. நிறைய தயை இருந்தது அவருக்கு. அவர் தேசிகனுக்கு முன்னே வந்து நின்றார். புறஸ்தலே என்பதற்கு கிழக்கு திக்கிலே என்று ஒரு அர்த்தம், முன்னே என்று ஒரு அர்த்தம். கருடன் தேசிகனுக்கு முன்னே வந்து நின்றார். எப்படியானால் இளம் சூரியனானவன் கிழக்கு திக்கிலே உதிப்பானோ அது போல. குட்டிவிட்டங்கம் தூரேத்யார்த்தஜனாவன பரபச பகவன் மனோனுகூல ஜபம். இவர் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் பாம்புகளாயிற்று. அந்த பாம்புகளுடைய சகா இருக்கிறதே படங்கள், பாம்பு எடுக்கிற படங்கள், அதுகள் அவருக்கு கருடனுடைய குருக்குடி இருக்கிறதே புருவமானது. அந்த படங்கள் பாம்புனுடைய படங்கள் போலே அந்த புருவங்கள் விளைந்தன. மிகவும் தூரத்திலிருந்து பார்த்தனாக ஒரு துன்பப்படுகிறவனுடைய கூக்குரல் கேட்டால் பகவான் எப்படி ஓடோடி வருவாரோ பல கதைகளிலே வருகிறது. அந்த பகவானுடைய மனசுக்கு அனுகூலமான வேகம் கொண்டவர் கருடன். அதாவது கருடன் படு வேகமாக வந்தார். பகவான் எப்படி
உயரமடைந்தவர்கள் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக வேகமாக மனசை அனுப்புவாரோ அதே மாதிரி அந்த மனோவேகத்திலே கருடன் வந்து சேர்ந்தார். வஜ்ராயுத தாராகின நித்தாரித பௌருஷம் மகோரக்கம் சந்தன சர்ச்சித வபுஷம் பிரேம்னா ருத்ரா சுகீர்த்தி. இந்த கருடனை பற்றி இன்னும் லேசாக கொஞ்சம் வர்ணிக்கிறார். அவருடைய மார்பு இருக்கிறதே ரொம்பவும் விசாலமாக இருந்தது. அவர் மகா உரக்கராக இருந்தார். அந்த மார்பிலே வஜ்ராயுதம் பட்டு அதனுடைய வடுக்கள் எல்லாம் இருந்தன. இந்திரனுடைய பெரிய ஆயுதமான வஜ்ராயுதம் இவருடைய மார்பிலே காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காயமே அவருக்கு பௌருஷ சின்னமாக இருந்தது, அவருடைய வீரத்துக்கு அடையாளமாக இருந்தது அவருடைய மார்பிலே பட்ட வடு. அது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால், இந்திரனோடு கருடன் இதற்கு முன்னே யுத்தம் பண்ணி இருக்கிறார். அமிர்தாகரண காலத்திலே இந்திரன் போற்றி போற்றி காப்பாற்றி வைத்திருந்த அமிர்தத்தை இந்த கருடன் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே எல்லாரையும் வென்று அதை கொண்டு வந்து விட்டார். அப்பொழுது இவருக்கு வஜ்ராயுதத்தினாலே அடி விழுந்திருக்கிறது. அந்த அடி விழுந்த வடு இருந்திருக்கிறது. பெரிய வஜ்ராயுதத்தினாலே தாக்கப்பட்டும் கூட அதையும் தாங்கிக் கொண்டு இவர் மிகவும் பலசாலியானபடியினாலே அமிர்தத்தை எடுத்துக் கொண்டு விட்டார். ருத்ரா சுகீர்த்தி என்று இரண்டு மனைவிகள் கருடருக்கு. அவருடைய மகோரக்கத்திலே வஜ்ராயுதத்தினுடைய வடு தவிர அந்த ருத்ராவும் சுகீர்த்தியும் தடவிவிட்ட சந்தனமும் அந்த வடு மேலே தெரிகிறது. அப்படி அழகான மார்போடு கூட கருடன் பிரத்யக்ஷமானார். த்வஜ கலசமத்ய முக்கியை ரேகாக்காரை பதாப்ஜகதை சமுத்ரி பிரகோஷ்டம் புஜசிர ஆரோஹதா முகுந்தேன. அவருடைய கையிலே சில தழும்புகள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் தெரிகின்றன. எப்படி என்றால், இவர் மேலே இவரை வாகனமாக வைத்துக் கொண்டு இவருடைய தோல் மேலே ஏறி உட்காருவார் அல்லவா அடிக்கடி பெருமாள். அப்பொழுது பெருமாள் திருவடியானது இவருடைய கை மேலே பட்டு அதற்கு பிறகு அவர் தோளுக்கு போவார். அப்பொழுது இவருடைய கையிலே அந்த திருவடிகள் இருக்கிற ரேகைகள் எல்லாம் பதியும். என்னென்ன பதியும் அப்படி என்றால், பெருமாளுடைய திருவடியிலே துவஜம் என்கிற ரேகை, அதாவது கொடி மாதிரியான ஒரு அடையாளம், மீன் ரேகை, கலச ரேகை முதலியவை எல்லாம் இருக்கும். அந்த திருவடி தாவரியில் இருக்கிற அந்த ரேகைகள் எல்லாம் இவர் மேலே அப்படியே அச்சானது போல இருக்கும். இவருடைய பிரகோஷ்டத்திலே மணிக்கட்டு பகுதியிலே அந்த அடையாளங்கள் எல்லாம் விழுந்திருக்கும். அப்படிப்பட்ட கருடன் அங்கத குண்டலமாதா காஞ்சி வலஜாத்மனாம் பணீந்திராணாம் ஆசுரபண்ணாமணி கவி நீராஜன தர்சனீயதமம். இவருக்கு அந்த பாம்புகளுடைய மணிகள் எல்லாம் நீராஜனம் கற்பூரஹாரத்தை பண்ணின மாதிரி இருந்ததான். ஏனென்றால் இவருக்கு தோல் வளையாக ஒரு பாம்பு, இவருக்கு காது குண்டலமாக இன்னொரு பாம்பு, இவருக்கு ஒட்டியானமாக இன்னொரு பாம்பு, இவருடைய தோளுக்கு மாலையாக இன்னொரு பாம்பு, இப்படி பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம், வாசுகி தட்சகன்றேஷன் முதலிய பாம்புகள் எல்லாம் இவருக்கு ஆபரணங்களாக இருக்கிறபடியினாலே அவற்றினுடைய பணங்களிலே பெரிய பெரிய மகா ரத்தனங்கள் எல்லாம் ஜொலிக்கின்றன. இவர் வரும்பொழுது அந்த ரத்தனங்கள் எல்லாம் அதனுடைய காந்திகள் எல்லாம் அசைவை ஏற்படுத்துவதனாலே இவருக்கு அவை ஒரு கற்பூரஹாரத்தை நீராஜனம் பண்ணுவது போல இருந்தது. இவருடைய ஸ்கந்தத்திலே, அதாவது தோள் பட்டையிலே தனுஜத்விட் இருக்காரே தைத்யாரி என்கிற பகவான், அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் அணிந்திருக்கிற பீதாம்பரத்தில் இருந்து சில ஒன்று இரண்டு நூல் இழைகள் கீழே வந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. கருடன் மேலே அமர்ந்திருக்கிற பெருமாளுடைய பீதாம்பரத்தில் இருந்து இப்பொழுது பெருமாள் அமர்ந்திருக்கவில்லை, இதற்கு முன் அமர்ந்திருந்த பெருமாளுடைய பீதாம்பரத்தினுடைய நூல்கள், அதை இவருக்கு இந்த கருடனுக்கே மயிர்பூச்சி ஏற்படும் பொழுது
உடலே உடலில் இருக்கிற மயிர் கொஞ்சம் நீட்டிக்கொள்ளும். அது பீதாம்பரத்தினுடைய நிறத்திலேயே இருப்பதனாலே இதற்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. இது கருடனுடைய நீட்டிக்கொண்டிருக்கிற மயிரா அல்லது பீதாம்பரத்திலிருந்து வந்த நூலின் இழையா என்று வித்தியாசம் தெரியாது. இந்த கருடன் வேதமே ரூபமானவர், வேதமே வடிவெடுத்தவர். இவரை வேதமே என்ன சொல்கிறது? திரிவிருத்தி என்கிற சாமமந்திரமும் காயத்திரம் என்பதும் சோமம் என்பதும் சாமதேல்யம் என்கிற சாம சாம மந்திரமும் இவையெல்லாம் இந்த கருடனுக்கு அவசியமாக இருக்கின்றன. திரிவிருத்தி என்பது இவருடைய தலையாக இருக்கிறது, காயத்திரம் என்பது இவருடைய கண்ணாக இருக்கிறது, சோமம் என்பது இவருடைய ஆத்மாவாக இருக்கிறது, வாமதேவியம் என்பது இவருடைய சரீரமாக இருக்கிறது, யஜ்ஞா யஜ்னியம் என்பது இவருடைய வாளாக இருக்கிறது, பிருஹத்ரதந்திரம் என்கிற சாமமானது இவருக்கு பிருஹத் ஒன்று ரதந்திரம் ஒன்று இவருக்கு இரண்டு ரக்கைகளாக இருக்கின்றன, ஜிஷ்ணியம் என்பது இவருக்கு கால் விரல் சகமாக இருக்கிறது, யஜுஸ் என்பது இவருக்கு பெயராக இருக்கிறது, சந்தஸ் என்பது இவருக்கு அங்கமாக இருக்கிறது. இப்படி வேதமே சுபர்ணம் என்று இந்த கருடனுக்கு பெயர் வைத்து வேதத்திலே இருக்கிற பெரிய மந்திரங்கள் எல்லாம் இந்த கருடனுடைய அவயவங்கள் என்று சொல்கின்றனவே, அப்படிப்பட்ட கருடன் இங்கே வந்திருக்கிறார் இப்பொழுது. விஷ்ணு பதாதபதீர்ணம் விஷ்ணு பதன்யாசன்யதமம் விஷ்ணு ரதம் தம் ஸ்ரீமான் கவிதார்க்கிக கேசரி குருர பஷ்யதி. அவர் எங்கிருந்து விளங்கி வந்திருக்கிறார் என்றால் விஷ்ணு பதத்திலிருந்து, ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம் என்று பெயர், விஷ்ணு பதத்திலிருந்து இறங்குகிறார் கருடர். அவருக்கு என்ன சிறப்பு என்றால் சாட்சாத் விஷ்ணு இருக்காரே, அவர் தன்னுடைய பதத்தையே அவர் மேல்தான் வைப்பார். ஒரு விஷ்ணு பதத்திலிருந்து இவர் இறங்கி வந்தாலும் இன்னொரு விஷ்ணு பதம் இவர் மேலே நியாசம் வைக்கப்பட்டிருக்கும். அதனாலே இவர் தன்யராயிருக்கார். இவர் விஷ்ணுவுக்கு வாகனமானவர். இப்படி விஷ்ணு சம்பந்தத்தை பலவிதமாக பெற்றிருக்கிற கருடனானவர் அந்த கருடனை கவிதார்க்கிக கேசரியான இந்த தேசிகர் தன்னுடைய முன்னிலையிலே வந்து நிற்கிற கருடனை தரிசனம் பண்ணினார். பிரணிபாதானாதேனே பிரணிதானம் சத்ய ஏவத நிவர்த்திய உடனே தேசிகன் தான் இதுவரையில் பண்ணி கொண்டிருக்கிற ஜபத்தையும் தபஸையும் நிறுத்திவிட்டார், தியானத்தை முடித்து கொண்டு விட்டார். நேரிலே எழுந்தருள் இருக்கிற கருடனுக்கு கீழே விழுந்து நமஸ்காரங்களை பண்ணினார். அப்பொழுது என்ன சொன்னார்? வினதானந்தன வினதானந்தன பாகி என்ற வார்த்தையை சொன்னார். வினதா என்பது கருடனுடைய தாயாருக்கு பெயர். அவளை சந்தோஷப்படுத்திக்கிற புத்திரனாக இவன் இருக்கிறபடியினாலே இவனுக்கு வினதா நந்தனன் என்று பெயர். வினதா நந்தனனே, நீ வினதா ஆனந்தனாக இருக்கிறாய். உன்னை யார் யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஆனந்தம் கொடுக்கிறாய். ஆகையினாலே நீ ரெண்டு விதத்தினாலே வினதானந்தனன், வினதாவுக்கு நந்தனன், வினதருக்கு ஆனந்தனன். நீ பக்தியினாலே சேவிக்கிற என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிறகு தேசிகன் சொல்வார், தேசிகனுடைய நிலைமையை கருடன் எப்படி பார்க்கிறார் என்பது அடுத்த ஸ்லோகம். பரிசுத்திம் பரபக்திம் சம்வீக்ஷ்ய பிரம்ம வர்த்தகஞ்ச குரோ ஞானானுஷ்டே அபி பக்ஷீந்திரோ விஸ்மஜமபாக்ஷீத். தேசிகரிடம் கருடனுக்கு என்னென்ன பிடித்திருந்தது என்றால், முதலிலே பரிசுத்தி பிடித்திருந்தது, அவருடைய தூய்மை. பரபக்தி பிடித்திருந்தது, அவருக்கு தன்மேல் இருக்கிற பக்தி. அது தவிர பிரம்ம வர்த்தகம் என்கிற பிரம்ம பொலிவு, தேஜஸ், அவருடைய முகத்திலே இருக்கிற கலை, அது பிடித்திருந்தது. அதற்கும் மேலாக ஞான அனுஷ்டானே அபி, அவருடைய தேசிகனுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற ஞானமும் அவர் பண்ணுகிற அனுஷ்டான சக்தியும் இது எல்லாவற்றையும் பார்த்து பக்ஷீந்திரனான கருடனே விஸ்மயத்தை அடைந்தார், ஆச்சரியத்தை அடைந்தார். இவர் தபஸ்வியாக இருக்கிற இந்த தேசிகன் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருப்பது கருடனையே ஆச்சரியப்படுத்திச்சு. அதிகம் பிரசேதி வாந்தம் பரமபி சுலபம்
பதங்க நேசாரம் தர்ஷம் தர்ஷம விந்ததி பரமானந்தம் புருஷ்ட விஸ்மேர. கருடன் தான் தேசிகனை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்பட்டார் என்றால், அந்த கருடனை பார்த்து இந்த தேசிகனும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். என்ன என்றால், தனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணுகிறாரே இந்த கருடன், இவ்வளவு மகிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கூட பட்சீந்திரன் இவர் சுலபமாக எனக்கே கண்ணில் படும்படியாக வந்து நிற்கிறாரே. அவரை பார்த்து பார்த்து பரமானந்தத்தை அடைந்தார் இந்த தேசிகனும் ஆச்சரியப்பட்டார். பிரத்யக்ஷமாகிற கருடனும் ஆச்சரியப்பட்டார், பிரத்யக்ஷமாக பார்க்கிற தேசிகனும் ஆச்சரியப்பட்டார். ஸ்ரீமத் ராமானுஜமுனி சித்தாந்தம் ஸ்தாபயேதி பார்த்தோஸ்மை மந்திரம் வாஜி முகஸ்ய பிராதான்மூர்த்திஞ்ச பரிதோஷாதே. பிறகு கருடனானவர் தேசிகனிடம் சொன்னார், ஸ்ரீமத் ராமானுஜ முனியினுடைய சித்தாந்தத்தை நீ ஸ்தாபனம் பண்ண வேண்டும், அதற்காக நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கிறேன், இது ஹயக்ரீவ விஷயமான மந்திரம் என்று ஹயக்ரீவ மந்திரத்தை தேசிகனுடைய காதுகளிலே ரகசியமாக கருடன் உபதேசம் பண்ணி, அதோடு ஒரு சின்ன ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் மிகவும் சந்தோஷத்தோடு கூட தேசிகரிடம் கருடன் கொடுத்தார். சதயம் கடாட்சயித்வா பதகஸ்ரேஷ்ட பிரதிஷ்டமானோத வினதம் வெங்கடநாதம் பரிமரிஷ்யாஸ்லிஷ்யதோட்டித்தே. மிகவும் தயையோடு கூட தேசிகனுக்கு கடாட்சங்களை பண்ணிவிட்டு இந்த பக்ஷி ராஜாவான கருடரானவர் அங்கிருந்து கிளம்புகிற சமயத்திலே அவரிடம் பணிவாக சேவித்துக் கொண்டிருக்கிற வெங்கடநாதனை பரிமரிஷ்ய நன்றாக கட்டி கொண்டு தடவி கொடுத்து அதற்கு பிறகு பறந்து போனார் அந்த கருடன். நிரவத்யாம் பரவித்யாம் பாக்யானுச்சாரிய தோஷயி சுமஸ்ய யுதி சீதா ஜானே திவ சதங்க சங்க லவர்தகோத்சாஹ. இப்படி தேசிகனுக்கு கருடனுடைய ஆலிங்கனம் கிடைத்த பொழுது இந்த பரவித்யை இருக்கிறதே வேதாந்த வித்யை உபனிஷத் வித்யை, அது நிரவத்யா தோஷம் இல்லாமல் இருக்கிறதே, அதை தோஷயித்தும் சந்தோஷப்படுத்துவதற்கு இவருக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டது, ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. இதிலே தப்பாக அர்த்தங்கள் சொல்கிற பாக்கியர்கள் வெளியாளர்கள் எதிரியாளர்கள் சித்தாந்தங்களையெல்லாம் உற்சாரிய துரத்தி விட்டு இதில் இருக்கிற நல்ல அர்த்தங்களை எல்லாம் சொல்வதற்கான உற்சாகம் இவருக்கு அதிகமாயிற்று. எப்படி என்றால், இதற்கு முன்னே ராமாயண கதையிலே ராமர் யுத்த பூமியிலே இருக்கும் பொழுது நாகபாசத்தினாலே ராமலட்சுமணர் கட்டுண்டு இறந்த பிராயமாக இருந்த சமயத்திலே அவர்கள் எதிர்பார்க்காதபடி அங்கே கருடன் வந்து, அந்த கருடன் வந்த மாத்திரத்தினாலேயே அந்த நாகங்கள் எல்லாம் பயந்து கொண்டு ஓடிவிட்டபடியினாலே அந்த பாசங்களில் இருந்து இவர் ராமலட்சுமணர்கள் விடுபட்ட பொழுது அந்த கருடன் ராமரை கட்டி கொள்கிறார். எதற்காக என்றால், கருடனுடைய ஆலிங்கனம் இருந்தால் உற்சாகம் பெருகும், தேஜஸ் பெருகும், பலம் பெருகும். அதனால் ராமனுக்கே இன்னார் என்று தெரியாது. கருடன் சொல்கிறார், நான் உன்னுடைய சகாவானவன், என்னை பற்றி நான் பிறகு பின்னாலே விவரமாக நீ புரிந்து கொள்வாய், இப்பொழுது நான் உன்னுடைய சகாவான கருடன் வந்திருக்கிறேன் என்பது மட்டும் தெரிந்து கொள் அப்படின்னு கருடன் ராமனை ஆலிங்கனம் பண்ணி கொள்ளும் பொழுது அங்கே ராமாயணத்திலே வால்மீகியும் சொல்கிறார், ராமருக்கு அதிக உற்சாகம் வந்தது, அதிக தெம்பு வந்தது, அந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாயிற்று, கருடன் அவரை கட்டி கொண்டதாலே என்று. அதே மாதிரி கருடன் இப்பொழுது ராமருக்கு பதில் தேசிகனை கட்டி கொள்கிறார், தேசிகனுக்கு உற்சாகம் பெருகுகிறது. தஸ்மின்னே ஓத்தேசே துரகிரீவஞ்சதோஷயிதுமைச்சது. அப்பொழுது தேசிகன் என்ன பண்ணினார், கருடன் கொடுத்திருக்கிறாரே ஹயக்ரீவ விக்கிரகம், இந்த ஹயக்ரீவ விக்கிரகத்தை சக்கரங்கள் மூலமாக பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே ஹயக்ரீவ திருவாராதனத்தை ஆரம்பிக்க வேண்டும், இந்த ஊரிலேயே ஹயக்ரீவ திருவாராதனம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். யாருக்காவது
தங்கம் ஒரு இடத்திலே கிடைத்தால் அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போவானோ அதே மாதிரி திருவேந்திபுரத்திலேயே வசிக்க வேண்டும் என்று தேசிகனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. இந்த திருவேந்திபுரத்தில் அல்லவா நமக்கு கருட பிரத்யக்கம், கருட மந்திர சித்தி, ஹயக்ரீவ மந்திர உபதேசம் இதெல்லாம் நடக்கிறது. அதனாலே ஹயக்ரீவனையே இங்கேயே ஆராதிப்போம் என்று ஆரம்பித்தார். மணிமய ஹய முகமூர்த்தி புரதோ பத்ராசனே பிரதிஷ்டாப்ய உபசாரை சோடசபிர் பத்யா சமபூபுஜ குரு ஸ்ரேஷ்ட. மணிமய மகாரத்னங்கள் எல்லாம் சாத்தி கொண்டிருக்கிற அந்த ஹஜகீர விக்கிரகத்தை ஒரு பத்திரமான ஆசனத்தை ஏற்பாடு பண்ணி அதிலே பிரதிஷ்டை பண்ணி வித்து அதற்கு பிறகு சோடச உபச்சாரங்கள் என்று சொல்வார்கள் அஞ்சம் பழத்தியம் ஆசனம் முதலாம் அவற்றையெல்லாம் சமர்ப்பித்து பக்தியோடு கூட இந்த குரு ஸ்ரேஷ்டரானவர் ஹயக்ரீவரை பூஜை பண்ணி கொண்டு வந்தார். அதே சமயத்திலே ஹயக்ரீவன் விக்கிரகத்தோடு கூட ஹயக்ரீவனுடைய மந்திரத்தையும் அல்லவா கருடன் உபதேசித்திருக்கிறார். அதனாலே அந்த ஹயக்ரீவ மந்திரத்தையும் ஜபிக்கிறார். ஸ்ரீமான் ஃபலாபிலாசாதலுபிதஹ்ருதயோ முகாம்புஜோல்லாசம் அபிலாஷுகஸ்தஹி விபோ இப்படி ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு ஹயக்ரீவன் என்கிற தேஜஸை தியானம் பண்ணிக்கொண்டு அதற்காக தனக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே கெட்டு போகாத ஹிருதயத்தை கொண்டவராய் பெருமாளுடைய முகத்தாவரை உள்ளசிக்க வேண்டும், பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட வேண்டும் என்கிற ஒரே பலனை மட்டும் கருதி கொண்டு இவர் ஹயக்ரீவன் விஷயமாக தபஸை பண்ணினார். சுத்த ஸ்பட்டிகாக்கார சகல கலாபார சேவதிரனந்த அந்தர்ஜாந்த நிவர்கண தனையா கின்முத்ரையா ஸ்ரீபாக்லாதி. இவர் ஆராதித்த ஹயக்ரீவர் எப்படி இருக்கிறார், இவருக்கு இப்பொழுது பிரத்யக்ஷமாக போகிறாரே அந்த ஹயக்ரீவர் எப்படி இருக்கிறார், இரண்டுக்கும் சேர்த்து ஒரே பதில் சுத்த ஸ்பட்டிகாக்கார சுத்தமான ஸ்பட்டிகம் போலே விழுப்பான உருவம் கொண்டவர் சகல கலா எல்லா வித்தைகளுக்கும் பார தேவதி நிதியானவர் அனந்தக முடிவே இல்லாத மகிமை கொண்டவர் உள்ளிருட்டை நிவர்கணம் கழித்து விடுகிறதிலே தனர் கெட்டிக்காரர் அவர் சின் முத்ரா கையிலே ஞான முத்ரை அல்லது உபதேச முத்ரையோடு கூட ஸ்ரிதா கலாதி சக்தி அடிபணிந்தவர்களுக்கெல்லாம் ஆஹ்லாதம் மகிழ்ச்சியை கொடுப்பவர் திருப்தி அவருடைய கிரணங்கள் சந்திர கிரணங்கள் போலே இருந்தன. இவர் சந்திர நிலாவை பருகுவதற்கான சகோர பட்சி போலே இங்கே தேசிகர் காத்திருந்தார். தேசிகர் தபஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முன்னிலையிலே இந்த வெள்ளை வெளேர் என்ற ஹயக்ரீவரானவர் பிரத்யக்ஷமானார். நாசிததிதி சுதமதயா ஸ்ருதி சத சௌரப்ய சம்பிருதயா பிரணத ஸ்ரவணானந்தம் துகானயா ஹேஷயோல்லசிதம். அப்பொழுது ஹயக்ரீவர் லேசாக குதிரையினுடைய கனைப்பு ஒன்று அந்த சத்தத்தை பண்ணினார். ஹேஷா என்று சொல்வார்கள் அந்த கனைப்பு வைத்தியர்களுக்கெல்லாம் கொழுப்பை அழிக்கக்கூடிய கனைப்பு. அந்த கனைப்பு அநேக வேதங்களுடைய வாசனையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கனைப்பு. அந்த கனைப்பு தன்னை அடி பணிந்தவர்களுக்கெல்லாம் காதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற கனைப்பு. அப்படிப்பட்ட ஒரு லேசான கனைப்போடு கூட ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமானார். தாபத்ரய நிர்ஜூனன சித்தௌஷத்யா கடாக்ஷலேஷேன தளயந்தமாந்தரத்ம கந்தலயந்தஞ்ச சஃபலதாம். ஹயக்ரீவன் தாபத்ரய சீர்கிரவர் மூன்று வகை தாபங்களும் இல்லாமல் பண்ணுவதற்காக வந்த சித்த ஊஷதி ஒரு மூலிகை மாதிரி ஒரு மருந்து மாதிரி அந்த ஓஷதகிரத்திலே கிரியிலே கிடைக்கிற ஓஷதி மாதிரி
இவர் தன்னுடைய கடாட்சம் லேசாக பட்டாலே பாபங்கள் எல்லாம் பறந்துவிடும். ஆந்தரமான உள்ளுக்குள்ளே இருக்கிற தமசிருக்கே உள்ளிருட்டுங்கிற அறியாமை அதெல்லாம் விளக்கப்பட்டு விடும். தத்துவம் என்கிற நல் பண்பு என்கிற லதா இருக்கிறதே கொடி, அதிலே மொக்குகள் எல்லாம் மலரும், நற்பண்பு அதிகமாகும். அப்படிப்பட்ட கடாட்ச வைபவத்தை கொண்ட அயக்ரீவரானவர் எதிரே பிரத்யக்ஷமானார். சாரத பார்வணராகா நாயக திக்காரி காந்தி கமனியம் விஞ்ஞான ராசி முதிதும் உதிதம் வீக்ஷம் வந்தே வீக்ஷவ வந்தே குரு விலக்ஷமனாஹா. இப்படிப்பட்ட ஹயக்ரீவன் விஞ்ஞானத்தினுடைய ராசியானவர், சந்திரன் போலே ஜுவலித்துக் கொண்டு எதிரே நிற்கிறவர். அவரை பார்த்த உடனே தேசிகன் வவந்தே கீழே விழுந்து சேவித்தார் ஹயக்ரீவனை. ஸ்வஸ்மின் உதித பிரீதிம் கத்கத சம்ருத்யமான முதிரீதிம் ஸ்ருதி சங்கடஹர பனிதிம் வெங்கடநாசம் ஹயாஸ்ய ஆஸ்வாஸ்ய. ஹயக்ரீவர் தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணினார். தன்னிடத்திலே பக்தி கொண்டவர் இவர் தொண்டை தழுத்தழிக்கும்படியாக, அவருக்கு தொண்டை அடைத்துக் கொள்கிறது தேசிகனுக்கு, அப்படியே சேவித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் வேதத்தினுடைய சங்கடத்தை எல்லாம் தீர்க்கடிக்கிற திருவாக்கை கொண்டவராக அந்த வெங்கடநாதன் இருப்ப, அப்படி இருக்கிற வெங்கடநாதனை ஹயக்ரீவரானவர் ஆஸ்வாஸ்ய ஆறுதல் சொல்லி தேறுதல் சொல்லி அவர் அமிர்த நிதானம் கலசாம் மதுரம் லாலா ரூபம் வதனாம் போருகமகரம் ஆதய குருநாம். அமிர்தத்துக்கு இருப்பிடமானதும் பார்க்கடலில் இருக்கிற நுரை போலே தித்திப்பானதுமான தன்னுடைய முகம், தன்னுடைய முகத்தாமரையின் மகரந்தம் போல இருக்கிற லாலா என்பதை இந்த குரு தேசிகருக்கு கொடுத்து அவரை சாப்பிட வைத்தார். ஹயமுகதேஜோ பிரம்மித விசித்திர சக்தேர்ஹி குரு ஜனஹ அப்ரதிபத்த பிரசரம் ஞானம் பரிசுத்த தர்மனோத்தி. அதன் விளைவாக என்ன ஆயிற்று என்றால், ஹயக்ரீவனுடைய பிரசாதம் இந்த விதமாகவும் அவருக்கு கிடைத்தது, அவர் ஹயக்ரீவனுடைய பிரசாதத்தை சாப்பிடும்படியாகவும் கிடைத்தது. அதனாலே இவருடைய தேஜஸ் அதிகமாகி விசித்திரமான சக்தி எல்லாம் இந்த தேசிகனுக்கு ஏற்பட்டது. இவருடைய ஞானம் பெருக ஆரம்பித்தது. அதனோட பெருக்குக்கு தடையே இல்லாமல், பிரதிபந்தகமே இல்லாமல் ஞானம் பெருக ஆரம்பித்தது. பரிசுத்த தர்மாவாக தேசிகர் ஆனார். இதற்கெல்லாம் காரணம் அந்த ஹயக்ரீவ கடாட்சமும் ஹயக்ரீவ பிரசாதமாக இவர் சாப்பிட்டது. அதன் விளைவாக அபணீஸ்வைரம் பாணினி சித்தாந்தானே அகதீதரி பாரம்யம் ஸ்ரீயஸ்ய விபுதா மதிஷ்டி பஜ்ஜி குரு. வேகமாக நிறைய விஷயங்களை நிர்தாரணம் பண்ண ஆரம்பித்தார். யதேட்சமாக பாணினியினுடைய வியாகரண சித்தாந்தத்தை சொன்னார். காணாதருடைய வைசேஷிக சித்தாந்தத்தை இவர் இனிமையாக சொன்னார். பரதத்துவம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை நன்றாக நிர்தாரணம் பண்ணினார். லக்ஷ்மிக்கு விபுத்தம் உண்டு என்பதையும் ஸ்தாபனம் பண்ணினார். இவ்வளவும் அவராலே வேகமாக பண்ண முடிந்தது அந்த ஹயக்ரீவ கடாட்சத்தினாலே. கருட பஞ்சாசத் என்பதை ஆகமங்களுடைய சாரார்த்தமாக ரொம்பவும் ஜட்டிலமாக இருக்கிற ஒரு ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்தார். தன்னுடைய அனுபவம் ஹயக்ரீவரை சேவித்த பொழுது எப்படி ஏற்பட்டதோ அதனுடைய பரிவாகமாக இவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தில் பெருக்கே உருவெடுத்ததோ என்று சொல்லும்படியாக ஒரு ஸ்தோத்திரத்தை ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்தார். பிரத்யக்ஷி குருதேஸ்ம ஸ்ரீஷம் சத்ய உபவாக்கியம் அபிஜத்ர
அத்ரைவாஹீந்திரபுரே கண்டித்தாலம் குருரவாட்சி. எந்த ஊரிலே ஸ்ரீஹபதியான அஜக்ரீவனை பிரத்யக்ஷம் பண்ணினாரோ, அவருடைய வாகனமான கருடனையும் பிரத்யக்ஷம் பண்ணாரோ, அந்த ஊரிலே அதாவது அகீந்திரபுரத்திலே சிறிது காலம் குரு வாசமும் பண்ணினார். தேசிகன் அந்த ஊரிலேயே வாசம் வசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீ தேவநாத பஞ்சாசதமாபேனே கிரணீகிருத ஜ்ஞானான் சுந்தரமச்சுத சதகம் பிராகிருத பாஷா மயம் நிரநிமீத. தேவநாத பஞ்சாசத் என்பதை அவர் அருளி செய்தார். சுந்தரமான அச்சுத சதகம் என்கிற பிராகிருத பாஷா மதமான ஸ்தோத்திரத்தையும் தன்னுடைய திருவகீந்திரபுர வாசத்தின் போது அருளி செய்தார். இது தவிர கந்துக காதா டோலா காதா நவரத்ன மாலிகா பிரபுதீன் அக்ரந்தாநவ பாஷாம் ஸ்ரித்வா ஜகஸ்கியாம். அகஸ்திய பாஷை இருக்கிறதே தமிழ் பாஷை, அந்த பாஷையிலே பந்து, கழல், ஊசல், ஏசல், நவமணி மாலை, மும்மணி கோவை இந்த மாதிரியான கிரந்தங்களை எல்லாமும் அருளி செய்தார். சத்கணசோபா காரணம் அகர்ணி சம்வர்த்தமான மகலங்கம் அவகாசா பரியாப்தே பிரம்மாண்ட புட்டீம் திதாரயிஷு. இவருடைய கீர்த்தி பெருகியது, பரவியது பல இடங்களிலேயும். இவருடைய கீர்த்தி வெள்ளவிளேர் என்று இருந்தது, அதாவது இவருக்கு நல்ல கீர்த்தி ஏற்பட்டது, நல்லவர் என்கிற கீர்த்தி. சந்திரனுடைய கிரணம் போல இருந்தது. ஆனால் சந்திரனுடைய கிரணம் ராத்திரி வேளையில் மட்டும்தான் பிரகாசிக்கும், இவருடைய கீர்த்தியோ அகர்நிஷம் வர்த்தமானம், அல்லும் பகலும் அது பரவிக்கொண்டே இருக்கிறது. சந்திரனுடைய கீர்த்தி ஆகாசத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மாத்திரமாக இருக்கும், இவருடைய கீர்த்தி அதையும் மீறி போகும் போல மிகவும் வேகமாக பரவியது. கருடனே பிரத்யக்ஷமாயி ஹயக்ரீவ மந்திரத்தை கருடனே இவருக்கு உபதேசம் பண்ணி, அந்த ஹயக்ரீவனே பிரத்யக்ஷமாகி இவருக்கு தன்னுடைய கடாட்சத்தை மட்டும் இல்லாமல் லாலாமிரதத்தையும் பிரசாதமாக கொடுத்து, அதை இவர் சாப்பிட்டதிலிருந்து அநேக சாஸ்திரங்களிலே வல்லமை இவருக்கு வந்துவிட்டது என்கிற கீர்த்தி பரவியது. ய குருத்தம கீர்த்தி சுதாம் சுன்னே திர அஷ்டாதி ஐகைகேனவ. இவருக்கு இவ்வளவு கீர்த்தி பரவி கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏற்படுவது போல இவருடைய கீர்த்தியை பொறுக்காதவர்களும் சில பேர் முளைத்தார்கள். இவருக்கு எதிரி சித்தாந்தமாக அஷ்டாச பதினெட்டு சித்தாந்தங்களிலே இருக்கிறவர்கள் ஐகேகேன ஒவ்வொருவராக, ஒரு நாள் பாஞ்ச சித்தாந்தக்காரர் வருவார், இன்னொரு நாள் யோக சித்தாந்தக்காரர் வருவார், இன்னொரு நாள் பாசுபத சித்தாந்தக்காரர் வருவார் இவருக்கு எதிரியாக வாதங்களை பண்ணுவதற்கு. இப்படி அநேக பரமத சித்தாந்தக்காரர்கள் எல்லாம் இவரோடு வாதிட வந்தார்கள். தங்களை பண்டிதர்களாக நினைத்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இந்த தேசிகனுடைய திருமாளிகைக்கு வந்து வாதங்களை பண்ண ஆரம்பித்தார்கள். நகிஷே கூர்ணிகமாதி பிரமாண சதவர்ஷின புரஸ்தாகும். ஆனால் அவர்களாலே இந்த ஹயக்ரீவ கடாட்சம் பெற்ற தேசிகனுக்கு முன்னாலே நிற்க முடியவில்லை. ஏனென்றால் இவர் வேதங்கள் முதலிய கிரந்தங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பிரமாணங்களை மழை பெய்வது போல வர்ஷித்து கொண்டே இருந்தார். தன்னுடைய சித்தாந்தத்துக்கு சாதகமாக எவ்வளவு பிரமாணங்கள் இருக்கின்றன என்பதை தடங்கள் இல்லாமல் பிரமாணங்களை அள்ளிக்கொண்டே இருந்தார். அவருக்கு முன்னாலே கூட அவர்களாலே நிற்க முடியவில்லை. ஆனால்
पांडित्यम वंदिरुंदालुम हज ग्रीव कटाक्षत्तिनाले ஒரு மலையையே புல் போல ஆக்கிவிடக்கூடிய வலிமை இருந்தாலும் ஒரு புல்லையே மலை போல ஆக்கிவிடக்கூடிய சக்தியும் அவருக்கு இருந்தாலும் சின்னதை பெரிசாக்கலாம் பெரிசை சின்னதாக்கலாம் பண்டித கிருத்தங்கள் எல்லாம் பண்ணலாம் அவ்வளவு ஆற்றல்கள் இருந்தாலும் அவர் தன்னுடைய எண்ணமாக கருத்தாக ஒன்றையும் திணிப்பதே கிடையாது அவர் பிரமாண சரணராக இருந்தார் வேதங்கள் உபநிஷத்துகள் முதலிய பிரமாணங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் ஏற்க வேண்டும் என்று பிரமாணங்களை மாத்திரமே நம்பி இருந்தார் தன்னுடைய யுக்திகளை நுழைக்கவே இல்லை இவதே சர்வேதமித தர்பாஹ பார்ய பிரசதன ஹேதோ நத்வா நுத்வா ச மந்திரான்ய பஜன் விஷப்பல்லை பிடுங்கின பாம்புகள் போலே இப்படி இவரை எதிரித்துக் கொண்ட வாதிகள் எல்லாம் கொழுப்பு அடங்கினவர்களாகிவிட்டார்கள் அவர்கள் இவருடைய அனுகிரகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இவரை சேவித்து விட்டு இவரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் இதுவும் இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஹயக்ரீவ கட்டாட்சத்தினாலே எதிர்க்க வந்த வாதிகள் எல்லாம் இவரை துதித்துக் கொண்டு திரும்பி போகினார்கள் இச்சம் விஜயி சன்னபி நாகச்சதசே முஹீம் ஸ்வகீயம் இந்த மாதிரி பல வாதங்களிலே இவர் விஜயி வெற்றி பெற்றவராக இருந்தாலும் கூட இவர் தன்னுடைய புத்தியை பற்றி தற்பெருமை பேசிக் கொண்டதே கிடையாது ஏனென்றால் அவருக்கு தெரியும் இதெல்லாம் அயக்ரீவ கட்டாட்சத்தினாலே ஏற்பட்டதே தவிர நமக்காக ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் பீச்சல் கிடையாது என்று அவருடைய மனசிலே அகங்காரத்தினுடைய லவம் ஒரு லேசம் கூட தோடக்கூட இல்லை அவருக்கு அகங்காரம் அடியோடு இல்லாமல் இருந்தது எல்லாம் பெருமாளுடைய திருவிளையாடல் என்கிற எண்ணம் மட்டும் இருந்தது திரவிடாமர சுக்திமயம் பரம கபங்க பிரபந்தமாரஜயதி தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்ததான ஒரு பாஷையிலே அதாவது மணிப்பிரவாளத்திலே பரமத பங்கம் என்று ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார் திருவேகிந்திபுரத்திலே அதெல்லாம் இத்தனை பேர் எதிரிட்டுக் கொண்டு வாதினார்களே அப்பொழுது அவர்களுக்கு எதிராக பிரமாண மழையை பொழிந்தாரே அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு சுருக்கமாக எழுதின கிரந்தம் இது சோக ஜானானபியே இப்பொழுது நமக்கு அந்த கிரந்தத்தினால என்ன உபகாரம் என்றால் நமக்கு அவ்வளவாக அதிக ஞானம் இல்லாமல் இருந்தால் கூட அல்பஜானிகளாக நாம் இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய எதிராளிகளுடைய சித்தாந்தங்களை பங்கப்படுத்துவதிலே இந்த பரமத பங்கத்தை வாசித்தவர்கள் பிராஜ்ஞர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு நிறைய புத்தியை எதிர்மதத்தை அழிப்பதற்கு வேண்டிய வாதங்களை எல்லாம் இந்த கிரந்தம் திரட்டி கொடுத்திருக்கிறது கிருத்யம் ரகுபதி கத்யம் கோபால விம்சதிம் பிறகு அதே திருவகேந்திரபுரத்திலே மிகவும் ஹிருத்யமான மனசுக்கு பிடித்ததான ரகுவீர கத்யம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளை செய்தார் பிறகு மிகவும் சரளமான கோபால விம்சதி என்கிற கிருஷ்ணன் விஷயமான ஸ்லோகத்தையும் அருளை செய்தார் சுபீய புலகி தவ புஷா கோஷம் கோஷம் புவந்தியே அனிஷம் பிறகு நிறைய பேர் அந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ண ஆரம்பித்தார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஸ்லோகத்தை ரகுவீர கத்தியத்தையும் கோபால விம்சத்தையும் அனுசந்தானம் பண்ணும் பொழுது அதனாலே கோஷம் கோஷம் சற்று உரத்த குரலிலேயும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த ஊர்க்காரர்கள் துர்வாதின பிரதீனா அபி தஸ்மாத் கௌஷிகாரியம் கௌஷிகம் என்கிற ஒரு பட்சி இருக்கிறது கோட்டார் ஆந்தை அது சூரியனை கண்டால் அதுக்கு ஆகாது மத்தியான வேளையில அது எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளும் அதுபோல இந்த துர்வாதிகள் எல்லாம் வந்தார்களே இவர்கள் தேசிகன் என்கிற சூரியனை பார்த்த உடனே அந்த பட்சி போல ஊலூக்கம் போல மறைந்து விட்டார்கள்
ஆனால் அவர்களாலே வெறுமை இருக்க முடியவில்லை. அபிபவிதும் பூவரியம் ராகின்மன் பித்தி கர்ம கரமேகம். சாஸ்திரங்களிலே அவரை ஜெயிக்க முடியவில்லை. என்ன பண்ணுவது? அவரை மட்டம் தட்டுவதற்கு வேறு ஏதாவது வாசிப்பு தவிர இன்னொன்றுதான் வழி பார்க்க வேண்டும் என்று, அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே, இந்த வாசிப்பு சாஸ்திரங்கள் கல்விகள் இவற்றை கொண்டு அவரை அவமானப்படுத்த முடியாது, அவரை ஜெயிக்க முடியாது, அதனால் வேறு வழி யோசிப்போம் என்று அவர்கள் ஒரு மேஸ்திரி பித்தி கர்மகரன் வீடு கட்டுகிற ஒரு மேஸ்திரியை இந்த குருவிடம் தேசிகனிடம் அனுப்பினார்கள். பிரபல கிளபல கண்டக ஸ்ரீமன்னிகமாந்த தேசிக முபேத்திய சர்வேஷ்வபி தந்திரேஷு சுவாதந்திரியம் தேஹி குஷ்யதே சர்வை. அவன் அந்த ஊரிலேயே பிரபலமான மேஸ்திரியாக இருந்தான், வீடு கட்டுபவன். அவன் இந்த ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகனிடம் வந்து சேர்ந்தான், அவர்களாலே ஏவப்பட்டவனா. அவன் வந்து என்ன சொன்னான்? நிறைய பேர் சொல்கிறார்கள், உமக்கு சாஸ்திரம் மட்டும்தான் தெரியும் என்பதில்லை, என்னென்னவோ கலைகள் எல்லாம் தெரியும், எல்லா கலைகளிலும் வியாபகர் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊரிலே. பூபத்ராதிரிணி குட்டிம கர்மணி யதி சர்வ தந்திர கடகேமான். அப்படி எல்லா தந்திரமும் உமக்கு தெரிந்திருந்ததானால், இந்த கட்டுகிற கலை இருக்கிறது, இப்பொழுது ஒரு கிணறு இருக்கிறது, இங்கே அந்த கிணற்றுக்கு சுற்றி சுவர் கட்ட வேண்டும், இதிலே அது என்னுடைய தொழில், நான் நன்றாக கட்டுவேன், இதிலேயும் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலே என்னை ஜெயித்து நீர் என்னை விட அதிக நன்றாக கட்ட முடிந்தால் அப்பொழுதுதான் உமக்கு அந்த மாதிரியான பேச்சு சரிப்படும், மீதி பேர் சொல்வதையெல்லாம் நான் ஒத்துக்கொள்வேன் என்று அவன் சவால் விட்டான். இவர் அதை பொருட்படுத்தவில்லை. இந்த மேஸ்திரி நம்மிடம் வந்து ஒரு சவால் விட்டார், அதற்காக அவனோடு போட்டிக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர் இல்லை. இன்னும் கேட்க போனால் யாரோடையுமே அவர் போட்டிக்கு போக மாட்டார். அப்படி வெறுமனை இருந்த பொழுது அவன் மறுபடியும் இன்னொரு நாள் வந்து, ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள் வந்து சவாலுக்கு மேல் சவாலாக விட்டு கொண்டிருந்தான். தேசிகருக்கு அப்பொழுது பெருமாள் என்ன தோண பண்ணினார்? இவனுடைய கர்வத்தையும் கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டியதுதான், பெருமாளுடைய கடாட்சத்தினுடைய சிறப்பை யாரும் குறைக்க கூடாதல்லவா, அதனாலே அவனுடைய சவாலை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டார். பரிதய புத்திர. ஆனால் கிணற்றுக்கு சுவர் கட்டுவது என்பது உபனிஷத்துகளுக்கு சரியாக அர்த்தம் சொல்வதில்லை, இத்தனை நாட்களை கழித்தவருக்கு சம்பந்தப்பட்ட காரியமே கிடையாது, இது ஏதோ அவருக்கு இதுவரையில் சம்பந்தமே பரிசயமே இல்லாத காரியம் அல்லவா? அசவா சர்வ பக்ஷீனா திஷணானைவ பிரதீக்ஷதே. ஒரு கால் இப்படி இருக்குமோ என்னமோ, சில பேருடைய புத்தி சர்வ பக்ஷீனா, எந்த துறையிலே போனாலும் அது பிரகாசிக்கும். தேசிகருக்கு ஏற்பட்ட அயக்ரீவ கடாட்சத்தினாலே ஏற்பட்டிருக்கிற புத்தி விசேஷமானது, எல்லா துறையிலும் தான் சிறக்குமோ என்னவோ என்று அஜததனிஷ்புடவர்த்தினம் அந்தும் பந்தும் சமம் மதாந்தேன. சரி, கிணத்துக்கு கட்டலாம் சுவர் என்று அந்த மேஸ்திரியும் அழைத்து கொண்டு பேக்கடைக்கு போனார். பேக்கடையிலே ஒரு கிணறு இருந்தது, நிறைய செங்கல்களும் இருந்தன. அந்த செங்கல்களுக்குள்ளே நல்ல செங்கல்களாக பொறுக்கி நன்றாக சுட்ட செங்கல்கள், சுத்தமான செங்கல்கள், முழுமை பெற்றவை, அவற்றையெல்லாம் அந்த மேஸ்திரியிடமே கொடுத்தார். மீதி இருக்கிற செங்கல்களை தன் பங்குக்கு வைத்துக் கொண்டார். நீயும் ஒரு பகுதி கட்டு, நானும் ஒரு பகுதி கட்டுகிறேன் என்று அவனோடு சவாலை ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தார். ஏகம் பார்ஸ்வமபத்மாத் பலகண்ட பிரயத்னேன. அந்த மேஸ்திரியும் தனக்கு தெரிந்த வித்தியை தானே, அதனாலே தான் வழக்கமாக என்னென்ன முயற்சிகளை பண்ணுவானோ அந்த முயற்சிகளை எல்லாம் பண்ணி
அந்த கிணற்றினுடைய சுவரிலே ஒரு ஒரு பக்கத்தை அவன் கட்டினான். ஆரியஸ்வன்ய பார்ஸ்வம் நிஷ்பரியாலோசனமபாஞ்சீத். தேசிகனும் இன்னொரு பாதியை அந்த கிணற்றுக்கு இன்னொரு பக்கத்தை யோசனைகள் பண்ணாமல் இதற்கு முன்னே முன்னே அவர் கட்டியிருந்தால் தானே அந்த மாதிரி வைக்க வேண்டுமா இந்த மாதிரி பண்ண வேண்டுமா என்றெல்லாம் யோசனை பண்ண வேண்டும் எந்த யோசனையும் இல்லாமல் சுவரை கட்டினார். பார்ஸ்வம் யதிஷ்ட கசிதம் தேனவிதேனே அதிதுஷ்டேன திருடபந்தம் விருத்தபரம் குருபார்ஸ்வம் பாசதே ததிசாயி. இரண்டு பேரும் கட்டி முடித்தவுடன் வந்து பார்த்தால் அந்த மேஸ்திரி கட்டின பகுதியை விட தேசிகன் கட்டின பகுதியானது இன்னும் உறுதியான கட்டு கொண்டதாகவும் இன்னும் வட்ட வடிவத்துக்கு நெருங்கினதாகவும் இருக்கிறது, இருந்தது, இப்பொழுது கூட அதே மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு கூட அங்கே போனால் அந்த கிணற்றை நாம் பார்க்க முடியும். அபரீகிருத நிஜ பார்ஸ்வாம் அசரீதிம் கர்மணஸ்வீக்ஷ குரோ. இவருடைய கர்ம இவருடைய தொழில் ரீதி செப்பத்தை அவன் பார்த்தான். நம்மை விட இவர் இன்னும் நன்றாக பண்ணியிருக்கிறாரே என்று கர்ம கரோ விஸ்மேரக. அந்த தொழிலாளிக்கு ஆச்சரியமாயிற்று. நிர்மன குரு பாத பங்கஜே அனமதி. அவன் அப்படியே கீழே விழுந்து தண்டனிட்டு தேசிகனை சேர்த்தான். நான் இந்த குற்றத்தை நானாக பண்ணவில்லை, எனக்கு அகங்காரம் எல்லாம் கிடையாது. பரசோதனத்தோ ரசிதம் பகவன் க்ஷமதாம் பவானி ஜகாத. என்னை சில பேர் ஏவி விட்டார்கள், தூண்டி விட்டார்கள், அவர்களுடைய தொல்லை தாங்காமல் இங்கு வந்து நான் சவாலை விட்டேன். என் மேலே சொந்தமாக தப்பு கிடையாது, அதனால் என்னை நீர் மன்னிக்க வேண்டும் என்று காமணம் பண்ணிக் கொண்டான். உத்கர்ஷித குரு அணிபதி நகரே விராஜதே தியாபி. திருவேந்திபுரத்திலே தேசிகன் திருமாளிகையிலே வயக்கடையிலே அந்த கிணறானது இன்றைக்கும் நாம் நம்மாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேசிகன் கையாலே கட்டின ஒரு பக்க ஒரு பாதி, அந்த மேஸ்திரி கட்டின ஒரு பாதி, இந்த வித்தியாசத்தையும் நாம் பார்க்கலாம். கணத்து தீர்த்தமும் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது. திசி பஷ்டிமோத்தரஸ்யாம் யாபணி நகரஸ்ய பாதி கோபபுகி. தேசிகர் திருவகீந்திரபுரத்திலிருந்து யாத்திரையாக கிளம்பினார். வடமேற்கு திசையிலே, திருவேந்திபுரத்துக்கு வடமேற்கு திசையிலே கோபபுரி என்கிற பெயரிலே ஒரு திவ்ய தேசம் விளங்குகிறது. கோபபுரி என்பது திருக்கோவலூர் என்பது. அந்த ஊருக்கு போய் குரு தேசிகரானவர் பக்தி பராதி மிகவும் மிகுந்த பக்தியோடு கூட அங்கிருக்கிற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினார். பெருமாளுக்கு தேகலீசன் என்று பெயர். தேகலீசன் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அவர் திருவிக்ரம பெருமாள் தான். ஆனால் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற முதலாழ்வார்கள் மூவரும் திருக்கோவலூரிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு இடைகழி, தேகலி என்றால் இடைகழி என்று தமிழில் சொல்வோம், ரேழி. அந்த இடத்திலே நெருக்கி ஒரு மழை நாளிலே அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் ஒதுங்கின சமயத்திலே அந்த மூணு பேரோடு நாலாவது பேராக பெருமாளும் வந்து அவர்களை நெருக்கி அவர்களிடமிருந்து முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்ற மூன்று நூறு பாசுரங்களை வரவழைத்துக் கொண்டான் அந்த தேகலீசன். அதனாலேயே தேகலீசன் என்று பெயர் பெற்றவன். அந்த பெருமாள் விஷயமாக இவர் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். தேகலீசஸ்துதி என்று விக்ரம்யேன என்று ஆரம்பிக்கும். தன்மங்களமாசாஸ்ய ஸ்தோத்ரம் கிருத்வா புதஸ்வ பாத்திரம். அந்த திருவிக்ரம பெருமாளை, தேகலீச பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு தான் தேகலீசன் விஷயமாக அருளி செய்த தேகலீச ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தை
அந்த ஊரில் இருந்த பண்டிதர்களுடைய காதிலே விஷயமாக்கி விட்டு, அதாவது அவர்களை கேட்பித்து விட்டு, அவர்கள் எதிரே அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு, புனர்ரா சேவி சுகாமஹா கரிகிரிபதி மகமஸ்தாந்தி, அங்கிருந்து நடையாக திரும்பியும் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். கரிகிரிபதி இருக்கிறானே வரதராஜ பெருமாள், தேவாதிராஜன் அவனை மறுபடியும் சேவிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே காஞ்சி நகரத்துக்கு வந்து சேர்ந்தார் தேசிகன். தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்தார். ஸ்நாத்வானந்த சரஸ்யாம் வசனே ஸ்வச்சே வசானோத ஹ்ருத்வா புந்த்ராண்யஸ்தௌதே பங்கஜ நயனம் பதங்க மண்டலகம். காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். கோவிலுக்குள்ளே அனந்த புஷ்கரணி, அந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடினார். ஸ்வச்சமான வெளுப்பான வசனங்களை வேஷ்டி உத்திரியங்களை வசானக தரித்து கொண்டார். குன்ற தாரணம் பண்ணி கொண்டார். பதங்க மண்டலம் இருக்கிறதே சூரிய மண்டலம், அதிலே இருக்கிறானே பங்கஜநயனன் சுந்தரி காட்சன், அதாவது சூரிய நாராயண பெருமாள். அவனை அஸ்தௌத்து துதித்தார். சூரிய நாராயணனை துதித்தார் என்பது என்ன என்றால், சந்தியாவந்தன அனுஷ்டானம் பண்ணினார் என்று அர்த்தம். சந்தியாவந்தனத்திலே ஆதித்ய மண்டலே தியாயே பரமாத்மான வங்கியஜம் என்று தியான ஸ்லோக ஆரம்பத்திலேயும், ஜேயஸ்ததா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டா என்று முடிவிலேயும், சந்தியாவந்தனத்துக்கு தியான விஷயமாக இருக்கிறவன் சூரிய நாராயணன் என்று இருக்கிறவனாலே, காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிற நாராயணனை தியானம் பண்ணிக்கொண்டு காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுவதனாலே, இங்கே அனந்த சரத்திலே நான குண்டல் தாரணங்கள் எல்லாம் ஆன பிறகு சூரிய நாராயண தியான ரூபமான சந்தியானுஷ்டானத்தையும் பண்ணி முடித்தார் தேசிகன். இதுவரையில் இந்த பகுதி முடிகிறது. தேசிகன் திருவசந்திரபுரத்திலே வசித்து விட்டு மந்திர சித்திகளை பெற்று பகவத் சாட்சாத்காரங்களை அடைந்து அங்கே சில கிரந்தங்களையும் அருளி செய்து பூப நிர்மாணத்தையும் பண்ணி அதற்கு பிறகு திருக்கோவிலூரிலே பெருமாளை சேவித்து விட்டு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தார் என்கிற வரைக்கும் இந்த புஸ்தகம் இந்த பாகம் முடிகிறது. இதற்கு மேலே கதை தொடரப்போகிறது. அந்த காஞ்சிபுரத்த நிகழ்ச்சிகள் சில, அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலே வைசாகோத்சவம் நடக்க போகிறது, அதனுடைய வர்ணனம் எல்லாம் அடுத்த புஸ்தகத்திலே வரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.